அனைவருக்கும் வணக்கம். இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கேட்டல் இன்றைய பகுதி. நான் உங்கள் வெல்பிரகாஷ். இந்த ஆடியோவில் நாம் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, அகநானூறு. ஏற்கனவே புறநானூரை பற்றி ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ அகநானூரை பற்றி பார்க்கலாம். அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு, அதை தான் அகநானூறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 13 அடி சிற்றலை, 31 அடி பேரலை இதுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 145 புலவர்கள் பாடிய 400 பாடல்கள் இருக்குது. அகநானூரை தொகுத்தவர் உப்பூரி குடிக்கிழார் மகனார் ஒரு திரசன்மர். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவெழுதி. இதற்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். மன்னர்கள், வள்ளல்கள், வரலாற்று செய்திகள், இயற்கை வர்ணனைகள், உள்ளுரை, இறைச்சி முதலான செயல்களை விரைவாக இது எடுத்து கொடுக்குது. அகம் என பெயர் பெற்ற ஒரே நூல் இதுதான். அகப்பொருள் இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழும் நூல் அகநானூறு. சங்ககால இலக்கியங்களில் அதிகமான பாடப்பட்ட பாடல் பாலைத்திணையை சேர்ந்தது. குடவோலை முறை தேர்தலை பற்றி இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. வடநாட்டு செய்திகள், மௌரியர்களின் படையெடுப்பை பற்றி இது தெளிவாக கூறுது. ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அகநானூறு. பண்டைய தமிழரின் திருமண முறைகள் இதில் அழகாக சொல்லியிருக்காங்க. 86வது பாடல் மற்றும் 136வது பாடல்களில் சொல்லியிருக்காங்க. இந்த நூலுக்குன்னு சில சிறப்பு பெயர்கள் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நெடுந்தொகை, பெருந்தொகை 400, அகப்பாட்டு. மொத்தம் 3 பிரிவுகள் இருக்குது. கலிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை. இந்த கலிற்றியானை நிறையில் ஒரு 120 பாடல்களும், மணிமிடை பவளத்தில் 180 பாடல்களும், நித்திலக்கோவையில் 100 பாடல்களும் இருக்குது. பாடல்கள் வரிசையாக தான் அடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன வரிசை அப்படின்னு பார்ப்போம். 1, 3, 5, 7 வரிசையில் உள்ள பாடல்கள் பாலைத்திணையை சேர்ந்ததாக இருக்கும். 2, 8, 12, 18, 22, 28 அப்படின்னு இருக்கிறதெல்லாம் குறிஞ்சித்திணையில் உள்ள பாடல்கள். 4, 14, 24, 34 இப்படி தொடரக்கூடியவை முல்லைத்திணையை சேர்ந்தவை. 6, 16, 26, 36 இப்படி இருக்கக்கூடியவை மருதத்திணையை சேர்ந்த பாடல்கள். 10, 20, 30, 40 அப்படின்னு தொடர்றது நெய்தல் திணையை சேர்ந்த பாடல்கள். அகநானூற்றிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, கரிகாலனின் தந்தையோட பெயர் இளம்ச்சே சென்னி அப்படின்றத நமக்கு இதுலேருந்து தெரியுது. புலவர்கள் இறைவனிடம் சங்க பலகையை வேண்டி பெற்றனர். சங்க புலவர்கள் எண்ணிக்கை இறைவனையும் சேர்த்து 49 பேர். அடுத்ததாக நற்றிணை. நன்மை கூட்டல் திணை, நல் கூட்டல் திணைன்னு மாதிரி நற்றிணை அப்படின்னு ஆயிடுச்சு. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் இதில் இருக்குது. கிட்டத்தட்ட 275 புலவர்கள் பாடிய 400 பாடல்கள் நற்றிணையில் இருக்குது. நல் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் நூல் நற்றிணை. நற்றிணையை தொகுத்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். 8 தொகை நூல்களில் முதல்ல இந்த நூல் தான் அமைந்திருக்கு. இதனை நற்றிணை 400 அப்படின்னு ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அப்படின்றவரால் 1914 வருஷம்தான் இது முதன் முதல்ல பதிப்பிக்கப்பட்டது. அவரே அதற்கு உரையும் எழுதியிருக்காரு. திருமாலை கடவுள் வாழ்த்தாக கொண்ட நூல் நற்றிணை. வௌவால்களும் கனவு காணும் அப்படின்ற அறிவியல் ஒன்று இதுலேருந்து நமக்கு தெரியுது. வணிகர்களுக்கு அந்த காலத்தில் வழங்கப்பட்ட பட்டங்கள் காவிதி மற்றும் எட்டி ஆகியவை. மினை கிழான் நல்வேட்டனார், இவரோட ஊர் வந்து மிலை. காலம் சங்க காலம். 5 இணைகளை பற்றியும் ஒரு பாடல் பாடியிருக்காரு. நற்றிணையில் ஒரு 4 பாடல்களும், குறுந்தொகையில் ஒரு பாடலும் பாடியிருக்காரு. மிலைக்கிழா நல்வேட்டனார் 5 திணை பாடல்களையும் இயற்றியுள்ளார். அடுத்ததாக குறுந்தொகை. நல்ல குறுந்தொகை என்னும் அடைமொழிக்கு உரிய நூல் குறுந்தொகை. சின்ன சின்ன அடிகள் இருக்கிறதுனால இது குறுமை கூட்டல் தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பெயர் வழக்கு இறையனார் கலவியல் உரை மூலம் நமக்கு தெரிய வருது. இதோட பாவகை ஆசிரியப்பா, திணை அகத்திணை, பாடல்களோட எண்ணிக்கை 400 கூட்டல் 1, 4 முதல் 8 அடி வரை கொண்ட நூல். புலவர்கள் ஔவையார் கபிலர் அப்படின்னு கிட்டத்தட்ட 203 பேர். தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. கடவுள் வாழ்த்து எழுதினவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். தொகை நூல்களில் முதலில் தொகுக்க பெற்ற நூல் குறுந்தொகை. பரணரோட பாடல்கள் வழியாக நமக்கு வரலாறு குறிப்புகள் இதை பற்றி தெரிய வருது. குறுந்தொகையில் 236 பாடல்கள் உரையாசிரியர்கள் குறுந்தொகையில் வரக்கூடிய பாடல் தான். அள்ளூர் நன்முல்லையார், அரசில் கிழார், கூடலூர் கிழார், மதுரை நல் வெள்ளியார் முதலான புலவர்கள் ஊர் பேரோடு சேர்ந்து இதில் கிடைக்கிது. குறுந்தொகையில் அதிகமான பாடல் பாடிய பெண்பால் புலவர்கள் நக்கனையார், வெள்ளி வீதியார். ஊமையால் பெயர் பெற்ற புலவர்கள் 18 பேர்.
அவர் பாடலை ஏதுன்னு அவங்க பேர் தெரியல, அவங்க சொன்ன ஓமை ரொம்ப அருமையாக இருக்கிறதுனால அதையே நம்ம அவங்களோட பேராக ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, அணிலாடு முன்றிலார், குப்பை கோழியார், காக்கை பாடினியார், விட்ட குதிரையார், வெள்ளி வீதியார், செம்புல பெயல் நீரார், இது போல பெண்பால் புலவர்கள் ஆதிமந்தி, ஔவையார், நக்கண்ணியார், வெள்ளி வீதியார் அப்படின்னு ஒரு 13 பேர். முக்கியமாக மேற்கோள் காட்டப்பட்ட வரிகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். வினையே ஆடவர்க்கு உயிரே, யாரும் இல்லை தானே கல்வன், தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ, செம்புல பெயல் நீர் போர் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே, யாயும் நியாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிதும், காலப்பறி தப்பினவே, கண்ணே நோக்கி நோக்கி வாழ்ந்தனவே. கபிலர், கபிலரோட ஊர் திருவாதவூர், பாண்டிய நாட்டில் இருக்கு. இவர் இயற்றிய நூல்கள் 500, குறுந்தொகை, இன்னார்பது, திருவள்ளுவர் மாலையில 3 பாடல்கள் பாடியிருக்காரு. கபிலர், பரணர், இடைக்காடனார், ஔவையார் அப்படின்னு நிறைய புலவர்களோட நட்பு பாராட்டினவர். குறிஞ்சி திணை பாடுவதில் கபிலர் வல்லவர். குறிஞ்சி கோமான் அப்படின்னு இவரை சொல்றாங்க. வாய்மொழி கபிலன் அப்படின்னு சொன்னது நக்கீரர். நல்லிசை கபிலன் அப்படின்னு சொன்னது பெருங்குன்றூர் கிழார். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொன்னது இளங்கீரனார். கபிலர், புலனழுக்கற்ற அந்தநாளன், பொய்யா நாவிர் கபலன் அப்படின்னு சொன்னது மாரோக்கத்து நப்பசலையார். திருவள்ளுவர் மலையில 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்கள் உள்ளன. திருவள்ளுவர் மலை அப்படின்றது திருக்குறளோட பெருமையை பாடக்கூடிய ஒரு நூல். வல்லை, நெல் குத்தும் போது பெண்களால் பாடப்படும் ஒரு வகை பாட்டு. தொடர்ந்து கேட்போம். இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கேட்டல் நன்றி பகுதி. நான் உங்கள் வெல்பிரகாஷ். நன்றி.